Hi viewers, welcome to eDesk YouTube channel. In the video, eSevai mayangalukku password lock aayirukke appadina eppadi reset pananum yaarukku vandu mail pananum appingira mulu vivarangala theliva paakalam. Kadasi varaikkum indha video va skip pannaama paarenga vaanga video ku la pogalam. Hi friends, nama channel ah ipo dhaan neenga first time paakringa marakkama subscribe pannikonga. Kudave pakkathula irukkira bell icon ayum select pannittu notification all panni vechittingana nama channel oda updates ungalukku instant ah kedachirum. இசேவை மையங்கள் அவங்களுடைய லாகின் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பாஸ்வேர்டை தவறுதலா கொடுத்திருந்தாங்கன்னா லாக் ஆயிருந்திருக்கலாம், இல்ல அந்த செக்யூரிட்டி குவஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கொடுக்காதனால லாக் ஆயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க மறந்துட்டாலோ இல்ல வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும்னு நினைச்சாலோ நீங்க அபிஷியலா வந்து டிஎன் இசேவையுடைய ஹெல்ப் டெஸ்க்கு வந்து மெயில் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இசேவை மையங்கள் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவா பார்க்கலாம். பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் எந்த மாதிரி அனுப்பணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டிஎன் இசேவை ஹெல்ப் டெஸ்க் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன். அதே மாதிரி நீங்கள் அந்த மெயிலில் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரிக்வஸ்ட்டுக்காக இப்போ கேட்குறீங்களோ அந்த ரிக்வஸ்ட் என்ன அப்படிங்கிறது. இப்போ பாஸ்வேர்டு ரீசெட் அப்படின்னா பாஸ்வேர்டு ரீசெட் ரிக்வஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களுடைய இசேவை ஐடி என்னவோ அதை வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து நான் கீழே டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி உங்களுடைய இசேவை ஐடி என்னவோ அந்த ஐடி ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி என்னுடைய பாஸ்வேர்டு லாக் ஆகிருக்கு இதை ரீசெட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிக்வஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுலேயே அந்த மெயில் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டையும் அட்டாச் பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு லாக் ஆயிடுச்சு அப்படின்னாலோ இல்லை எரர் வருதுனாலோ என்ன எரர் அப்படின்னு சொல்றதுக்காக மறுபடியும் ஒரு மெயில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும் போதே அந்த எரர் ஸ்க்ரீன்ஷாட்டையும் சேர்ந்து அப்லோடு பண்ணிட்டீங்க. லாக்டுன்னு வந்தாலோ இல்லை வந்து செக்யூரிட்டி ஆன்சர் மிஸ்மேட்ச்னு என்ன வந்தாலும் சரி நீங்கள் அந்த என்ன எரர் வந்துச்சோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே வந்து அந்த மெயிலையும் அட்டாச் பண்ணிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். இதை எப்படி நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் பார்த்தோம். இப்போ லைவ் டெமோவா எப்படி வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய ஜிமெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் கம்போஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு டூ அப்படிங்கிற இடத்துல டிஎன்இ சேவை ஹெல்ப் டெஸ்க் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதையும் உங்களுக்கு கீழே காமிக்கும், அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பாஸ்வேர்டு ரீசெட் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்து உங்களுடைய இசேவை ஐடி என்னவோ அந்த ஐடி கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டியர் சார் ஆர் மேடம், கைண்ட்லி ரீசெட் த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த யூசர் ஐடி மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த எரர் என்ன வந்துச்சோ, இப்போ பாஸ்வேர்டு லாக் சம்மந்தமாக இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னா அட்டாச் ஃபைலில் போயிட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு கூட ஈஸியாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெயிலில் நீங்கள் அனுப்பின உடனே பார்த்தீங்க அப்படின்னா இசேவையுடைய அஃபீஷியல் ஹெல்ப் டெஸ்க் டீமுக்கு வந்து உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து போயிடும். நீங்கள் இந்த மாதிரி மெயில் அனுப்பியும் வந்து கம்யூனிகேஷன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்இ சேவையுடைய அஃபீஷியல் ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுடைய ரிக்வஸ்ட்டை சொல்ல முடியும். ரெண்டு ஆப்ஷனுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கனாலே மெயிலில் ரிப்ளைஸ் கொடுத்துருவாங்க, இல்லை நீங்கள் கால் பண்ணி ஹெல்ப் டெஸ்க் டீம் கூட பேசணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயே டிஎன்இ சேவை வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசேவையுடைய அஃபீஷியல் ஹெல்ப்லைன் நம்பருமே கொடுத்துருப்பாங்க. 1800-425-6000 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு கூட உங்களுடைய இசேவை ஐடி என்ன, ஆப்ரேட்டர் யாரும் உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய இஸ்யூவை சொன்னீங்கனாலும் அவங்களுமே ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறதையும் அவங்களே தெரியப்படுத்துவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுடைய பாஸ்வேர்டு லாக்காக இருக்குன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எப்படிலாம் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொவிஷன்ஸ் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸாக போட்டுருவோம். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.